ஞானம் அப்படின்றது ஒண்ணுமே இல்லங்க. ஞானம்ன்றது என்ன அப்படின்னா, இங்க எனக்கு பண்றதுக்கு ஒரு வேலை இல்லைன்றத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஞானம் வந்துருச்சுன்னு அர்த்தம். எத்தனை கோள்கள் இருக்கு, எத்தனை உயிர்கள் வாழுது, இதை கடந்து இன்னும் எவ்வளவு தூரம் நான் போக வேண்டியது இருக்கு. இறைவா இறைவா உன்னோட படைப்பு என்னப்பா இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு போயிட்டே இருக்கிறார், போயிட்டே இருக்கிறார், போயிட்டே இருக்கிறார். ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதை காலம். ஃபுல்லாகவே என்வி சாப்பிட்றதே விட்டோம். எங்களை சுற்றி இல்லைங்க, எல்லாருமே என்ன குழந்தை வளர்க்குறீங்க, குழந்தைக்கு இது கொடுக்கலையா அது குடிக்கையான்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பாருங்க, எங்கள் அம்மாவே என்ன திட்டுவாங்க, வளர்கிற வயசில் முட்டை கொடுத்தானே அது கொடுத்தானே. நான் எதுவுமே என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, வீடியோ லிங்க் அனுப்பிவிடுவாங்க, அதை நான் பார்ப்பேன். பார்த்துட்டு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். ஸோ நமக்கு வந்து சிக்கன் சாப்பிட்றோம், அதால் எவ்வளோ சைடு எஃபெக்ட் வருது நம்ம கண்ணாலே பார்க்குறோம். ஆனால் வந்து இன்னும் மக்கள் சாப்பிட்டு தான் இருக்காங்க. ஆனால் உங்கள் வீடியோஸ் பார்த்து எங்கள் குடும்பத்தில் யாருமே என்வி சாப்பிட்றது கிடையாது. அது மட்டும் இல்லை, நாங்கள் அன்னதானம் பண்ணிகிட்ருக்கோம். வடலூர் தைப்பூசம் வரும் இல்லைங்களா, இப்போ நானே குக் பண்ணி டே என்னால் முடிஞ்சளவுக்கு 30 பேருக்கு 40 பேருக்கு என் மாமனார் கொண்டு பொட்டம் போட்டு கோயிலில் உட்காந்துருக்கிறவங்க யார் விருப்பப்பட்டவங்களுக்கு நாங்கள் கொண்டு டெய்லி ஃபுட்டு கொடுத்துட்டு தான் இருக்கோம். அது மட்டும் இல்லை, உங்கள் பரம்பரல் ஃபவுண்டேஷனுக்கும் என் ஹஸ்பண்ட் வந்து ஃபாரின்லேருந்து டொனேஷன் அனுப்பிட்டு தான் இருக்காங்க. அதுமாரி லாஸ்ட் மந்த் கூட டிசேபிள்டு ஸ்கூலுக்கு போய் பசங்களுக்கு நிறைய ஃபுட்டு கொடுத்துட்டு தான் வந்துட்டுருக்கோம். இதுக்கு மட்டும் நீங்கள் மட்டும்தான் காரணம். ஏன்னா எங்கள் இதுக்கு முன்னாடி நாங்கள் எவ்வளோ யூடியூப் சேனல் தான் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் சோஷியல் மீடியாவில். ஆனால் நீங்கள் மட்டும்தான் அன்னதானம் பண்ணுங்கள் அன்னதானம் பண்ணுங்கன்னு உயிரை கொடுத்து கத்திட்டுருக்கீங்க. ஸோ இது எல்லாமே உங்களை மட்டும்தான் சேரும். நீ எல்லாமே தேங்க்யூ சார். குருகடாட்சம் நன்றி நன்றி. ஞானம் அப்படின்றது ஒன்றுமே இல்லைங்க. ஞானம்ன்றது என்ன அப்படின்னா, இங்கே எனக்கு பண்ணுறதுக்கு ஒரு வேலை இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஞானம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அது ஒரு அழியா பொருள், மறை பொருள், அவ்வளோதான். பல வருட காலங்களுக்கு முன்னாடி இருந்ததும் அதுதான், டைனோசர் காலத்துக்கு முன்னாடி இருந்தது அதுதான், பூமின்ற ஒன்று தோன்றதுக்கு முன்னாடி இருந்ததும் அதுதான், அதுக்கப்புறம் பூமி தோன்றி இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறதும் அதுதான், இதுக்கப்புறமும் பூமி அழிந்த பிறகும் இருக்க போவதும் அதுதான். ஆக மொத்தம் நம்மலாம் போய் சேர்ந்துருவோம். எது இருக்கும், அது இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம வேலை என்னென்னா, வந்து வந்து போகக்கூடிய நாம் அழியா தன்மையாக இருக்கக்கூடிய அதோடு போய் ஒன்றாயிடணும். இல்லைன்னா நமக்கு வேலை என்ன? இப்போவே பொண்டாட்டி பிள்ளைங்க பிரச்சனை தாங்க முடியல உங்களுக்கு. என்ன தம்பி, என் புருஷன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேறாரு தம்பி, நான் என்ன தம்பி பண்ணுறேன், டெய்லியும் புலம்புறது, என் காது வலிச்சிருச்சு. நான் எத்தனை புலம்புலத்தான் நானும் கேட்கணும், புலம்புறதை கேட்குறக்கே ஒரு 10 பேர் உட்கார வச்சிடலான் இருக்கேன். நான் கேளு, நீ ஒரு 10 புலம்புல கேளு, நீ ஒரு 10 புலம்புல கேளு, வர்றவன் போகிறவனுக்கு பூரா பிரச்சனை தான். யார் தான் இங்கே பிரச்சனை இல்லாமல் இருக்கீங்க நீங்கள்? அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, முதல்ல பிரச்சனைகளுக்கு உண்டான சொல்யூஷனை வெளியில் முதல்ல தேடாதீங்க. நாங்கள்லாம் அடிப்படை தான் உங்களுக்கு. யாராக இருந்தாலும் சரி, ரமண மகரிஷியாக இருந்தாலும் அவர் உங்களுக்கு அடிப்படை தான். அவர் முக்தியை கொடுக்குறாருன்னா முக்திக்கு உண்டான பாதை இறைவன்கிட்ட வேண்டு வரா, இறைவா இந்த உயிருக்கு உண்டான முக்தி பாதையை தயவு செஞ்சு பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி கேட்க தான் முடியும். கொடுக்குறது யார் கொடுக்க முடியும்? எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் உரிமை கொஞ்சம் ஜாஸ்தி. ஏன், அவங்க கொடுத்த பாதையில் கொஞ்சம் கரெக்டாக ட்ராவல் பண்ணி போனதுனால கொஞ்சம் நம்ம நிறைய காம்ப்ரமைசஸ் செல்ஃப் நம்ம லைஃப்பில் நிறைய இழந்திருக்கோம்ல. இந்த நிலையை அடைகிறதுக்கு இழப்பு என்பது ரொம்ப 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 ஜாஸ்தி. ஸோ இந்த மாதிரியான இழப்புகள்லாம் வந்ததுனால அவனுக்கு தெரியும், பரவாயில்ல புள்ள நிறைய இழந்துட்டான். ஆனால் இதில் பெரிய காமெடி என்னென்னா, நீங்கள் சுகம் சுகம்னு உட்காந்துட்டு இருக்கிறதெல்லாம் விட பெரிய சுகம் அது, மிகப்பெரிய சுகம். சுகமோ சுகம், சுகத்தையெல்லாம் கடந்த சுகம். இந்த உலகத்தில் உள்ள உலகம்னா பூமி மட்டும் நான் சொல்கிறது, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருள், உலகம்னா பூமி, பிரபஞ்சம்னா உலகம், உலகத்தை கடந்து இருக்கக்கூடிய மொத்த கோள்கள், பால்வெளி அண்டம், பால்வெளி அண்டம் மாதிரி பல அண்டங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் மொத்தமாக சேர்ந்தது பிரபஞ்சம். பிரபஞ்சம் என்பது ஒவ்வொரு வினாடியும் பல லட்சம் கோடி கிலோமீட்டர் பறந்து விரிந்து சென்று கொண்டே இருக்கிறதான் ஒவ்வொரு வினாடியும். இதுக்கு முதலும் கிடையாது. நீ அதெல்லாம் அகத்தியரே ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கா, டே எங்கடா இன்னும் ட்ராவல் பண்ணி போனால் போயிட்டே இருக்க, எழுதியிருக்காருங்க அந்தரங்க தீட்சையில். என்ன சொல்கிறாருன்னா, இது இதனுடைய முதலையும் என்னால் பார்க்க முடியல, முடிவையும் பார்க்க முடியல. கடந்து நான் ட்ராவல் பண்ணி என்னுடைய ஆத்மா பயணிக்க 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 எத்தனை கோள்கள் இருக்குது, எத்தனை உயிர்கள் வாழுது, இதை கடந்து இன்னும் எவ்வளோ தூரம் நான் போக வேண்டியது இருக்குது. இறைவா இறைவா உன்னோட படைப்பு என்னப்பா இப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு போயிட்டே இருக்கிறார், போயிட்டே இருக்கிறார், போயிட்டே இருக்கிறார். இவருக்கே தான் நிலமனா நமக்கெல்லாம் ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதை காலம். பார்க்கணும்ல,
பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா? நீங்கள்லாம் எவ்வளவோ புண்ணியம் பண்ணவங்க, உண்மையாகவே சொல்கிறேன். ஏன் வீடியோ பார்த்தாவே முக்கால்வாசி தெரிஞ்சிடலாம், ஆனால் வெறும் வீடியோ பார்த்து மட்டும் மனம் ஒடுங்காது, பயிற்சி பண்ணணும். அது ஒரு 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 75% வந்து வீடியோஸ் வந்து ஹெல்ப் பண்ணும், மீதி 25% பயிற்சி தான் சப்போர்ட் பண்ணும். அதனால தான் உங்களை ஏன் இவ்வளோ பிளஸ்டு பீயிங்ஸ்னு சொல்கிறேன் அப்படின்னா, சில பேரோட அகங்காரம் தடுக்கும் வீடியோ பார்க்கும்போது. இது நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட் தானே, தெரிஞ்ச பாயிண்ட் எல்லாமே தெரிஞ்ச பாயிண்ட் தான். எது தான் யாருக்கு தெரியாமல் இருக்குது? என்ன திருக்குறள் சொன்னால் திருவள்ளுவருன்றீங்க நீங்கள்? எத்தனை பேர் ஃபாலோ பண்ணீங்கன்னு கேட்டால் பதில் சொல்ல முடியுமா? ஃபாலோ பண்ணாதான் அது உணர்வு நிலைக்கே முதல்ல செல்லும். நீங்கள் எதையுமே ஃபாலோ பண்ணாமல் இது எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான், ஆல்ரெடி தெரிஞ்சது தான், ஆல்ரெடி தெரிஞ்சது தான், ஆல்ரெடி தெரிஞ்சது தான்ண்ணா. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், உங்களுக்கு பசி எடுக்குமா எடுக்காதா? எடுக்குமா எடுக்காதாங்க? சரி, மத்தியானம் உங்கள் யாருக்கு சாப்பாடு கிடையாதுன்னு சொல்லிட்டு லேப்டாப்பில் வந்து இப்போ உங்களுக்கு வந்து அரிசி சாப்பாடு உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் வேறு வேறு மாதிரி நல்ல சூப்பர் சூப்பர் டிஷ்ஷஸாக ஃபோட்டோவாகவே காமிச்சிட்ருங்க. பாருங்கள், நல்லா பாருங்கள், நல்லா பாருங்கள், நல்லா பாருங்கள், நல்லா எப்படி இருக்குது, எப்படி இருக்குன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? என் மரியாதைக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவீங்க. மறுபடியும் ஏன் காலையில் ஸ்நாக்ஸ் கொடுக்குறேன் நானுங்களே அப்படின்னு வேர்க்கடலைக்கு பதிலாக வேர்க்கடலை எப்படி இருக்குன்னு சொல்லி கையில் வரைஞ்சி காட்ட சொல்கிறேன் வாலண்டியர்ஸை. பாருங்கள் வேர்க்கடலை எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, நல்லா இருக்கா, நல்லா இருக்கானா, எப்படி இருக்கும் உங்களுக்கு? மென்டல் பயலுங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோம் போல. நம்ம தோணுமா தோணாதாங்க, என்னைய மட்டும் மென்டல்ன்றீங்க. நான் இப்போ என்ன கேட்குறேன், இதே மாதிரி எதைச்சோனாலும் எனக்கு தெரியுன்றது விஷுவல் தானே. இப்போ உங்களுக்கு பசி அடங்கணும்னா நான் என்ன பண்ணணும்? சாப்பாடு கொடுத்து சாப்பிட்டேன், இப்போதான்ப்பா எனக்கு திருப்தியாக இருக்குது, இதுதான் உணர்வு. பிரச்சனையும் உங்களுக்கு அதுதான், எது சொன்னாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது, எதுவுமே உணர்வுக்கு போகவே இல்லை. எப்போதும் உங்கள் உணர்விற்கு ஒரு விஷயம் டீப்பாக போயிடுதோ அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு பேச்சே வராது, அப்படியே உட்காந்துருவீங்க நீங்கள். என்னடா வாழ்க்கை இவ்வளோ பெருசான்னு சொல்லி பிரம்மாண்டத்தை நினச்சி பயந்து போய் மிரண்டு போய் கத்தி கதறி அழ ஆரம்பிச்சிருவீங்க நீங்கள். ஏன் உங்களுடைய மனம் வந்து இவ்வளோ நாள் நான் தான் பெரியாள்னு நினச்சி திமிர்த்தனம் பண்ணிகிட்டு இருந்தது, ஆனால் மனசோட பெருசான ஒரு விஷயம் இருக்குன்னு எப்போ மனசுக்கு புரிய வருதோ இது என்ன பண்ணும், தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு அமைதியாயிரும், சைலண்ட்டாக என்ன பண்ணும், ஆத்மாவோட போய் லயமாயிரும். ஆத்மாவில் லயமாகும்போது என்ன ஆகும்னா அதனுடைய இயலாமையை ஒப்புக்கொண்டு அந்த சமயம் கண்ணீராகவும் சிரிப்பாகவும் சந்தோஷமாகவும் வெளிப்படும். பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பினியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருந்திருக்கோம், பல உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம் துணிமணி எடுத்து கொடுத்துருந்துருக்கோம், பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம். அது போக ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவலில் ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவலில் வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அமைச்சு வச்சிருந்துருக்கோம். ஃபுட்பாலில் நேஷனல் லெவலில் பாரம்பரிய ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும்போது உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் அனுப்பும்போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலை அடையும், அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓப்பனாக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பூர் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். அதற்கு உங்களால் முடிந்த பண உதவியையோ அல்லது பொருள் உதவியோ நீங்கள் செய்யணும்னு விருப்பப்படுறவங்க ரெகுலர் பேசிஸில் பண்ணும்போது இந்த ஃபவுண்டேஷனை அடுத்த கட்டம் மக்களுக்கு உதவுவதற்காக நாம் நடத்தி கொண்டு செல்லலாம். நன்றி, வணக்கம்.